இது வந்து பெண்ணோட ஜாதகம் ஐயா. ஓகே, இப்போ வந்து இவங்களுக்கு ஏன் திருமணம், திருமணம் நடந்து இவங்களுக்கு வந்து திருமணம் நடந்து வாழ்க்கை அப்படின்றத வந்துட்டு டைவர்ஸ் ஆகிடுது, இதை வந்து நம்ம ஏன் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இப்ப இவங்களுடைய ஜாதகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சூரியன் மீனத்துல, சுக்கிரன் மீனத்துல, புதன் சனி கும்பத்துல, மாந்தி மகரத்துல, லக்னம் துலாம் லக்னம், அங்கேயே வந்த சந்திரன், ராகு விருச்சிகத்துல, குரு பகவான் கன்னில, கேது பகவான் ரிஷபத்தில், செவ்வாய் பகவான் மிதுனத்தில். இப்போ இவங்களுக்கு வந்து குரு சுக்கிரன் அப்படின்றது வந்து குருவும் சுக்கிரனும் வக்ரம். இப்போ இவங்களுக்கு திருமண வாழ்க்கை நடந்திருக்கு, ஆனால் அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து டிவைஸ் ஆகிருக்கு. இது ஏன் அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னாக்கா அதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செவ்வாயையும் அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடத்தினுடைய அதிபதியும் எட்டாம் இடத்தினுடைய அதிபதியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பொண்ணுக்கு வந்து லக்னத்திற்கு வந்து எட்டு ஏழுக்குரியவன் செவ்வாய் அப்படின்றவர் இங்கே தான் வந்துட்டு இருக்கார். அப்போது இங்கே இருக்கார் அப்படின்னும் போது அவர் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நட்சத்திரத்தில் தான் இருக்கார், புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதில் இருந்து எந்த விதமான குறையும் கிடையாது. ஓகேங்களா, புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது வந்து நல்ல நட்சத்திரம். அப்போது ஒரு செவ்வாய் அப்படின்றது வந்து ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் உட்காரும்போது இவருடைய இவங்களுடைய கணவர் அப்படின்றவங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்றத வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம், நம்பர் ஒன். அடுத்தது வந்துட்டு லக்னம் அப்படின்றது வந்து துலாம் லக்னம். துலாம் லக்னம் அப்படின்றது வந்து இவங்களுடைய குணம் அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னத்துக்கு வந்து தராசு மாதிரி, அதாவது வந்துட்டு ஒன்றை விட ஒன்று பெட்ரா அப்படின்னு நினைக்கும்போது அந்த பெட்ருன்ற ஒரு விஷயத்த முன் வச்சு இதை விட இது ஓகேவா, இதை விட இது ஓகேவா அப்படின்ற அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம யோசிக்கும் போது தான் நமக்கு வந்து தேவையற்ற கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது வந்து வரும். அப்போ லக்னம் என்பது வந்து சந்திரன் இருக்கானா, சந்திரன் எப்போவுமே வந்து ஒரு குழப்பவாதி. அப்போ ஒரு தராசு அப்படின்றது வந்து இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல வந்து நிறைய பொருளை போடுறதா, இந்த இடத்துல வந்து நிறைய பொருளை போடுறதா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகத்திற்கு வந்து இந்த லைஃப் நமக்கு கரெக்டாக கரெக்ட் இல்லையா அப்படின்றத வந்து தோணி இந்த ஜாதகத்திற்கு வந்து நம்ம வந்து என்ன நமக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து குழப்பத்தில் இருக்கிறதுனால இவங்களே தன் வாழ்க்கையை வந்து கெடுத்துட்ருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். அப்போ வந்துட்டு என்னாக்கா தராசு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப்பை விட வேறு லைஃப் நமக்கு வந்து நல்லா இருக்குமா, இந்த லைஃப் வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டாக காலம் ஃபுல்லாக நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல தான் நமக்கு வந்து பிரச்சனை அப்படின்றது வந்து உருவாகுது, நம்பர் ஒன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவனும் அதே மாதிரி வந்து என்னாக்கா செவ்வாயும் ஒரே அமைப்பாக இருக்கிறதுனால இந்த ஜாதகத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏன் வாழ்க்கை அப்படின்றது போச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குள்ள சனி பகவான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமான இந்த பொண்ணுனுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை பார்க்குது. அப்போ ஏழாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு புதன் அப்படின்றது வந்து ஒரு அலிகிரகம், சனி அப்படின்றது வந்துட்டு ஒரு அலிகிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு அலிகிரகம் அப்படின்றது வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ரெண்டாலங்கட்டமான வந்துட்டுனா ஒரு வாழ்க்கை அப்படின்றத வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது
ஒரு இல்லற இன்பத்தில் வந்து ஒரு திருப்தி இருக்காது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து புரிதல் இருக்காது. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வந்து இமேஜினேஷன், அதாவது தன்னுடைய கணவன் கூட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நினச்ச பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கணவர் அப்படின்றவர் வந்து இப்போ ஒரு நல்லவர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் இல்லையா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் அப்படின்றது வந்து அது என்னாகும் அப்படின்னா உன்னுடைய ஆசைகளுக்கோ உன்னுடைய எதிர்பார்ப்புக்கோ என்னால் முடியாது அப்படின்னு ஒதுங்கும் போது பொண்ணு என்ன பண்ணுவாங்க, ஐயோ நாம் நினச்ச மாதிரி இவங்க இல்லையே அப்போ வந்து நமக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு என்னாகும் ஒதுங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும். அப்போ இந்த பொண்ணுடைய வந்துட்டனாக்கா எண்ணத்திற்கும் இந்த பொண்ணுடைய ஆசைக்கும் இந்த பொண்ணுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு பெண் அப்படின்றவங்க நமக்கு வந்து பின்னாடி வந்துட்டு வந்த பிறகு அந்த வாழ்க்கை அப்படின்றத வந்து ஒதுங்கி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது அவன் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கேதுவனுடைய அடுத்த ஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணியும் சன்னியாசி கடம்பட்டும் பட்னின்ற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து இந்த பொண்ணோட வாழ்க்கை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படின்றத நாம் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு வந்து ரெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல எப்போவுமே ஒரு சுபக்கிரகம் அப்படின்றது உட்காரணும். அப்படி ரெண்டாம் இடத்துல வந்து சுபக்கிரகம் உட்காரலை அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னாகும் அப்படின்னா ரெண்டாம் இடம் வந்து ராகு. ராகு அப்படின்றது வந்து ஒரு சுபக்கிரகம் உட்காந்ததுன்னா இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழ்க்கை, நாம் இப்படி தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்றத வந்து நினைக்கும். ஆனால் ரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்தாச்சு அப்படின்னா அதாவது வந்து வாழ்க்கையும் வந்துட்டு அமையாது. வாழ்க்கை அமைஞ்சால் பார்த்திங்கன்னா ஒரு விடோவாகவும் அதே மாதிரி வந்துட்டுனாக்கா ஒரு விவாகரத்து ஆன ஒரு பெண்ணாகவும் வாழ்க்கையில் வந்து தனிமையாகவே நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணுன்ற எண்ணம் உள்ளவங்களாகவும் அப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை இருக்குமே தவிர இவங்களுக்கு மறுவாழ்க்கை என்பது இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. முதல் வாழ்க்கை என்பது திரும்பி வருமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதை இவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்துட்டு இவங்க அமைச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு வந்து நான்காம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து மாந்தி. அப்போ நான்காம் இடம் என்பது என்ன, கேரக்டர் ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல வந்து மாந்தி உட்கார்ந்துருக்கிறதுனால மாந்தி ஸ்தானாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது எண்ணங்கள் அப்படின்றது வந்து அப்போ வந்துட்டுனா ஒரு நல்லவரே மறுபடியும் கிடைச்சாலும் இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே ஒருத்தர் கிடைச்சாலும் அவங்க கூடயும் இவங்க வந்து இவங்களால் வந்து வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலையை வந்து கொடுக்கும். ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தா மாந்தின்ற ஒரு கிரகம் அப்படின்றது வந்து இந்த பொண்ணுடைய மனசு, இந்த பொண்ணுடைய எண்ணம், இந்த பொண்ணுடைய புத்தி எல்லாத்தையுமே எப்போவுமே வந்து சுத்தமாக வச்சுக்க விடாது. அந்த பொண்ணே நம்ம வந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் கூட இந்த மாந்தி விடாது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இரு திருமணம் பண்ணாலும் அது வந்து வாழ்க்கையில் வந்து இவங்க வந்து திருமணத்தை வந்துட்டுனாக்கா நடத்தி கொள்ள முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்குரியவன் அப்படின்றவன் வந்து இந்த இடத்துல இருக்கான். சனியினுடைய பத்தாம் பார்வை, அதாவது வந்து சனியினுடைய வந்துட்டுனாக்கா வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்தாம் இடம் அப்படின்றது வந்து ரெண்டாம் இடத்த வந்து சனி ராகு பார்க்கறதுனால எப்போவுமே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து தனம் அதற்கும் ரொம்ப கஷ்டப்படணும், அதே மாதிரி வந்து குடும்பம் அமையறதுக்கும் கஷ்டப்படணும், ஒரு வாழ்க்கை அப்படின்றது அமையறதுக்கும் கஷ்டப்படணும். ஆக மொத்தத்தில் இந்த சனியினுடைய பார்வை அப்படின்றது வந்து லக்னத்திற்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குது. அதனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்காது, அதே மாதிரி வந்து என்ன பண்ணாலும் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு முன்னேறி கொண்டு போகிறதுக்குண்டான வழிகள் கிடையாது. கால் ஏறினா முழம் சறுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து அமைஞ்சாலும் குடும்பம் அப்படின்றது அமையாது, அமைய விடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் பார்த்தா பார்த்த இடம் பாழ்னு சொல்லுவாங்க.
அப்போ வந்துட்டுனா இந்த பொண்ணுக்கு என்ன திறமை இருந்தாலும், என்ன அழகு இருந்தாலும், என்ன குணம் இருந்தாலும், அது வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று தன் வாக்காலேயே கெட்டு போகும். அதாவது வந்து தன்னுடைய வார்த்தையினாலேயே வந்துட்டு கெட்டு போகும். அப்போ யாருக்கிட்ட எப்படி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எது பேசுனா நமக்கு வந்துட்டு சிந்தனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது வேறு மாதிரி இருக்கிறதுனால யாருக்கிட்டையுமே மிங்கிளாகி போகக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது வந்து இந்த ஜாதகத்திற்கு கிடையாது அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு வந்து 1, 2, 3, 4, 5 ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானத்தில் வந்து சனி புதன் அப்படின்றது வந்து இரு கிரகங்கள் உட்காந்துருக்கனால இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை அப்படின்ற பிறந்த பிறகு வாழ்க்கை அப்படின்றது பறிபோகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5 உட்காந்தான்னா இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தையே இல்லாமல் இருந்திருந்தா இந்த பொண்ணுக்கு புருஷன் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஆனால் ஒரு குழந்தை அப்படின்னு வந்த பிறகு தரிச்சத்திலிருந்தே இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை அப்படின்றது தரிச்சத்திலிருந்தே இந்த பொண்ணுக்கு கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடுகளும் பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இவங்களுக்கு வந்து புரிதல் இல்லாத பிரிதல் வந்து வந்திருக்கும் அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து 7 அப்படின்னு பார்க்கும்போது 7 ஸ்தானாதிபதி வந்து சனி பார்க்குறான் இல்லையா. சனி பார்க்கும்போது 7 எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான்னு பார்க்கறத விட 7 வந்துட்டு எந்த கிரகம் பார்க்குதோ அதன்படி தான் வந்துட்டு ஒரு அமைப்பு. அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து செவ்வாய் அப்படின்றது நல்ல புருஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பொண்ணுக்கு தகுந்த புருஷனா அப்படின்னு சொல்ல இதில் வந்து எனக்கா வாய்ப்பு இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கை இருக்கா, கிடையவே கிடையாது. இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுமா, அதுவும் கிடையாது. சரி, வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கா, அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா சனி பகவான் பார்க்குற 11 இடம் அப்படின்றது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எனக்கா வாழ்க்கை நிலையில் வந்து அதாவது வந்து ஒரு இடத்துல உட்காந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தால் இந்த பொண்ணுக்கு ஓகே. மற்றபடி வந்து இந்த பொண்ணு அடுத்தவங்கக்கிட்ட வேலை பார்க்குறதோ இந்த பொண்ணு அடுத்தவங்கக்கிட்ட வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா 10 அப்படின்றவன் லக்னத்திலேயே உட்காந்துருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து தராசை பிடிக்கணும். அப்படி பிடிச்ச தொழிலை வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து பி டியூஷன் இந்த மாதிரி நம்ம சம்மந்தப்பட்ட வந்து தொழிலை பார்த்து இந்த பொண்ணுடைய வாழ்க்கை நிலையை கொண்டு போகணும் அப்படின்றது தான் இந்த ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக